ஓரின சேர்க்கை கிரிமினல் குற்றம்தான் என்று கூறப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஓரின சேர்க்கை குற்றமல்ல என்று 2009 டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ததோடு ஓரின சேர்க்கை குற்றம்தான் என்பதையும் உறுதி செய்து டிசம்பர் 11 தீர்ப்பளித்தது. ஓரின சேர்க்கையை கிரிமினல் குற்றம் என்று கூறும் 377 பிரிவை பார்லிமெண்ட் தான் நீக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் கூறியிருந்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக ஓரின சேர்க்கையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தது. அதேபோல பல்வேறு ஓரின சேர்க்கை அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தன. அந்த மனுக்களை மொத்தமாக விசாரித்த HL தாட்டு, எஸ்எம் முகோபாத்யாயா ஆகியோரை கொண்ட பெஞ்ச் டிசம்பர் 11 உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்று கூறி மத்திய அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தது. பல்வேறு அமைப்புகள் தாக்கல் செய்திருந்த மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை வரை சிறை தண்டனை விதிக்க 377 பிரிவு வகை செய்வதால் உச்சநீதிமன்றத்தின் முடிவு ஓரின சேர்க்கையாளர்களுக்கு கடும் பின்னடைவை அளித்துள்ளது.